வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூன் 28 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் ஆந்திர ஒடிசா கடலோரத்திற்கு மேலே, கடல் பகுதிகளுக்கு மேலே கடலோரத்தை ஒட்டி வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி, கீழடுக்கு மற்றும் மேலடுக்கு இடையடுக்கு சுமார் 6000 மீட்டர் உயரம் வரைக்கும், 6500 மீட்டர் உயரம் வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சியானது ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட கடற்பகுதியை நெருங்கிவிட்டது. இனிமேல் அது தொடர்ந்து இமயமலை ஒட்டிய பகுதியை நோக்கி நகர்ந்து, இமயமலை ஒட்டிய பகுதி வழியாக, அதாவது பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் அப்படியே காஷ்மீர், உத்தரகாண்ட், சட்டீஸ்கர், பஞ்சாப் மற்றும் காஷ்மீரை ஒட்டிய பகுதி, அதாவது ஹரியானா வழியாக பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளுக்கு சென்று பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழையே தொடக்க இருக்கிறது. இதன் காரணமாக நேற்று முன்தினம் கன்னியாகுமரியை மையமாக வைத்து நுழைந்த மழை, பிறகு தேனியாக மையமாக வைத்தும், பிறகு வால்பாறையை மையமாக வைத்தும், பிறகு பாலக்காட்டு, கணவாய் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு மற்றும் நீலகிரி மாவட்டத்தை மையமாக வைத்து நுழைந்து, தற்பொழுது முழுமையாக கர்நாடகா மற்றும் கோவா பகுதி, மகாராஷ்டிரா, குஜராத் பகுதியை நோக்கி திரும்பி இருக்கிறது. தற்பொழுது பாலக்காட்டு கணவாயில் உடுமலைப்பேட்டை தெற்கு, முக்கோணம் மற்றும் பொள்ளாச்சி தெற்கு, சமத்தூர் பகுதிகளுக்கு ஒரு சாரல் அவ்வப்பொழுது நள்ளிரவில் இல்லாமல் பொழுது விடியும் நேரத்தில் வர வாய்ப்பிருக்கிறது. அது இன்று பகலிலே ஓரிரு முறை வந்தாலும் கடந்த சில நாட்களாக இருந்த சாரலை விட மிக குறைவாக இருக்கும். இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதிகளில் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சாரல் வரும். மழைக்கு வாய்ப்பு, பெருமழை வாய்ப்பு குறைவு. கேரளாவின் வடக்கு பகுதி மற்றும் கர்நாடகாவின் ஒட்டுமொத்த பகுதி, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் பகுதியை நோக்கி அந்த காற்று திரும்பி இருக்கிற காரணத்தினால இனிமேல் அது இமயமலை ஒட்டிய பகுதிக்கு அந்த காற்று சுழற்சி நகரும் என்பதனால கேரளாவின் வடக்கு பகுதி வழியாக முழுமையாக பெருமளவில் நுழையக்கூடிய அந்த தென்மேற்கு பருவ காற்றும் ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் கோவா வழியாக பயணிக்கும் என்பதனால தற்பொழுது நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சாரல் மழை பொழிவு கூட, நீலகிரி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய அந்த சற்று கனமழை பொழிவு கூட சற்று தீவிரம் குறைந்துவிடும். நாளை இந்த சுற்றின் மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை என்ற பெயரிலே, அதாவது மழை இருக்கும், அதோட குணாதிசயம் மாறி இருக்கும். இந்த அறிக்கையில் முழுமையாக கேளுங்கள். ஆக கேரளாவில் பெய்யக்கூடிய இந்த வலுவான தென்மேற்கு பருவமழை, வயநாடு பகுதிகளில் வலுவாக பெய்து கபினி அணைக்கு நீர்வரத்தை கொடுத்த நிலையில், அதே போல குடகில் வலுவாக பெய்து KRS-க்கு நீர்வரத்தை கொடுத்த நிலையில இனிமேல் சற்று தீவிரம் குறைந்து நீர்வரத்து குறைய தொடங்கும். நேற்று முன்தினம் பெய்த நீர்வரத்து KRS-க்கும் கபினிக்கும் வந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு பெய்யும் மழை நாளைய மறுநாள் வந்தாலும் இன்றிலிருந்து குறையும் என்பதனால வரக்கூடிய நாட்களிலே நாளைய மறுதினத்திலிருந்து வரத்து அளவு குறையும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே மேற்கு காற்றோட ஈரத்தன்மை மிகுந்திருந்த காரணத்தினால, அதாவது மேற்கு காற்றில் அதிகப்படியான குளிர்ச்சியும் தண்ணீரும் இருந்த காரணத்தினால கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் மேகமூட்டங்களுடன் துளி துளியாக ஒரு சாரல் துளிகளும், வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களில் சாரல் மழைப்பொழிவையும் கொடுத்து வந்த நிலையில் இப்பொழுது இந்த தென்மேற்கு பருவமழை, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று கேரளா கர்நாடகா வழியாக நுழையாமல் கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் வழியாக பெரும்பாலும் திரும்பி இருக்க போகிற காரணத்தினால, கேரளா வழியாக வரக்கூடிய அந்த ஈரப்பதம், மிகுந்த ஈரப்பதம் மிக்க காற்று சற்று குறைந்து ஒரு 50% ஈரப்பதத்துடன், அதாவது வலுவான தண்ணீர் காற்றாக இல்லாமல் ஓரளவு ஈரப்பதம் சுமந்து வரக்கூடிய காற்றாக மேற்கிலிருந்து வந்து தமிழ்நாட்டிலே வெப்பசலன மாலை இரவு இடிமழை பொழிவை வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களில் இன்றிலிருந்து தொடக்க இருக்கிறது. இன்றைக்கு பெரிய அளவில் இருக்காது, நேற்றைக்கு இருந்த பரப்பை விட இன்றைக்கு மாலை இரவு இடிமழை பொழிவு வடவுள் மாவட்டங்களில் வடகடலோரத்தில் சற்று கூடுதல் பரப்பிலும், நேற்றைக்கு இருந்த மழை பொழிவை விட இன்றைக்கு குறைவாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் இருக்கும். இது நாளை மறுநாள்
மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் வரக்கூடிய அந்த காற்றோட நுழைவு குறையும் என்பதனால வெப்பசலன இடிமழை பொழிவு வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களில் மெல்ல பரப்பில் அதிகரிக்கும். வரக்கூடிய 30ஆம் தேதி நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவு தமிழ்நாட்டிலே பரப்பில் அதிகரிக்கும். அதாவது கேரளா வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று அளவில் குறையும் என்பதனாலும் ஈரப்பதம் குறையும் என்பதனாலும் கொஞ்சம் அதாவது ஒரு பாதியாக குறையும் ஈரப்பதத்தின் காரணமாக அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் கேரளாவில் இருக்கக்கூடிய அதாவது கேரள நிலப்பகுதிகளுக்கு மேலேயே வளிமண்டலத்தில் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து குளிர்விக்கப்பட்டு அங்கிருந்தே வெப்பச்சலன இடிமழை பொழிவை தொடக்கிவிடும். ஆகவே 30ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை போல் இல்லாமல் மாலை இரவு இடிமழை பொழிவாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் என்று வட கடலோரம் வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. இது ஒரு சில நாட்கள் டெல்டாவிற்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும், தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே அது இடிமழை பொழிவாக மாறும். அதாவது இப்பொழுது தென்மேற்கு பருவமழையாக பெய்து கொண்டிருக்கூடிய மழை இன்று தென்மேற்கு பருவமழை குணாதிசயம் ஒரு 75% ஒரு 25% வெப்பசலன குணாதிசயம் கொண்ட மழையாக இருக்கும். நாளை அதாவது இன்றைக்கு இரவுக்கு மேல் 50% தென்மேற்கு பருவமழையாகவும் 50% வெப்பசலன காற்று சுழற்சி மழையாகவும் மாறும். நாளைய மறுதினம் 25% தென்மேற்கு பருவமழையாகவும் 75% வெப்பச்சலன இடிமழை பொழிவாகவும் மாறும். 1ஆம் தேதியிலிருந்து கோடை மழை போல இடிமழை பொழி போல பகலில் வெப்பம் உயர்ந்து மாலை இரவு இடிமழை பொழிவை கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரம் வரைக்கும் மாலை இரவிலே பொழியே இருக்கிறது. கேரளாவிலே மதியம் மாலையும் நீலகிரி மற்றும் வால்பாறை கன்னியாகுமரி உள்ளிட்ட ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மதியம் மாலை மழையும் இரவு நள்ளிரவு அதிகாலையில் அவ்வப்பொழுது தென்மேற்கு பருவமழை போல ஒரு சாரல் மழையும் அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய மழை பொழிவு தீவிரம் குறைந்து இடிமழையாக மாறி அவ்வப்பொழுது மாலை இரவு மழை பொழிவாக மாறுமே தவிர 24 மணி நேரமும் ஃபோர்ஸ் ஊதி கொண்டிருக்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழையாக இருக்காது. மாலை இரவு கோடை மழை போல இடிமழை பொழிவாக மாறும். 30ஆம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய அந்த இடிமழை பொழிவு தமிழ்நாட்டிலே 1 அதாவது ஜூலை 1, ஜூலை 2, 3, 4, 5, 6 7ஆம் தேதி வரைக்கும் கூட அது சற்று பரவலாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் தேதி வரைக்கும் சற்று கூடுதல் பரப்பில், 7ஆம் தேதி தீவிரம் குறைந்த ஒரு மழை பொழிவாக தமிழ்நாட்டில் இருக்கும். ஆக வரக்கூடிய மாலை இரவு வெப்பசலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டிலே எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பாக தெரிகிறது. கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் குறிப்பாக கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மற்றும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கு கனமழை பொழிவை சற்று கூடுதல் பரப்பிலே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாயில் மட்டும் பரப்பில் குறைந்திருக்கும். அதாவது தென்மேற்கு பருவமழையாக பெய்யும் பொழுது இந்த கணவாய் பகுதிகளில் சாரல் தூறல் துளிகளாக வரும். வெப்பசலன மழை பொழிவாக மாறும் பொழுது மேற்கு காற்று இந்த இடத்துல வெப்பச்சலனத்தை ஏற்படுத்தாமல் அதாவது நெகமத்திலிருந்து தாராபுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் பரப்பில் குறைந்த இடிமழை பொழிவாக அதாவது அருகருகே பெய்யும், இங்கிருப்பவர்கள் வேடிக்கை பார்க்கலாம், ஆனால் அந்த இடத்துல மிக குறைந்த பரப்பில் மழை பொழிவை கொடுக்கும். சரியாக சொல்லப்போனால் குடிமங்கலம் பல்லடம் இடைப்பட்ட பகுதி, அதேபோல் நெகமம் தாராபுரம் இடைப்பட்ட பகுதி, சரியாக சொல்லப்போனால் காமநாயக்கம்பாளையம், செஞ்சேரிமலை, பெரியப்பட்டி, பெதப்பம்பட்டி, குடிமங்கலம், கொங்கல் நகரம், தொட்டம்பட்டி இந்த பகுதிகளில் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று சற்று வலுவாக ஈரப்பதம் இருந்தாலும் அது வெப்பச்சலன மழை வெப்பச்சலனத்திற்கு சாதகம் இல்லாமல் மேற்கு காற்று சற்று வலுவாக இருக்கும் என்பதனால் தாராபுரம் தாண்டி மழை பொழிவை தொடக்கி திண்டுக்கல் மற்றும் கரூர் திருச்சி மாவட்டம் முதல் அப்படியே கடலோரம் வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். அதேபோல் கோயம்புத்தூரில் தொடங்கி அப்படியே ஈரோடு மாவட்டத்திற்கும் திருப்பூர் வடக்குக்கும் மழை பொழிவை கொடுக்கும். அதேபோல் பொள்ளாச்சியில் தொடங்கி உடுமலைப்பேட்டை தெற்கு மற்றும் மடத்துக்குளம் பழனி என்று மழை பொழிவை கொடுக்குமே தவிர இந்த காற்று பகுதியில் பரப்பில் குறைந்த மழை பொழிவை இருக்கும். பெரும்பாலான மாவட்டங்களிலே 30ஆம் தேதியிலிருந்து ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை பொழிவு தெரிகிறது. அது
தென்கோடியை விட அதாவது மதுரை அதாவது கன்னியாகுமரியை விட விருதுநகருக்கு மாவட்டத்திற்கு சற்று கூடுதலாகவும், மதுரைக்கு இன்னும் சற்று கூடுதலாகவும், திருச்சிக்கு இன்னும் சற்று கூடுதலாகவும், திருச்சிக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதல் பரப்பிலே, அதாவது நாமக்கல் நாமக்கலை விட சேலம் கூடுதலாகவும், சேலத்தை விட கிருஷ்ணகிரி தருமபுரி கூடுதலாகவும், அதை விட திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை ஜூன் 30 ஜூலை 6 வரைக்கும் கொடுக்க இருக்கிறது. மாலை இரவு மழைப்பொழிவு தான், ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் மழைப்பொழிவு தான். அருகிலே கூடுதலாகவும் அருகிலே குறைவாகவும் அருகிலே ஒதுக்கியும் இருந்தாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களிலே அடுத்தடுத்த நாட்கள் தான் கொடுக்கும். ஆகவே ஒரு நாள் ஒதுக்கிவிட்டதென்றால் இது தினசரி ஒதுக்கும் என்று நினைக்க வேண்டாம். வரக்கூடிய 6 ஒரு மழையாவது உங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்ற நினைவுடன் இருக்க வேண்டும். ஆக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து வெப்பசலன மழைப்பொழிவாக மாறி இருக்கிற நிலையில் மீண்டும் ஒரு தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்பது ஜூலை 13 தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 15 வாக்கிலே ஒடிசா கடலோரம் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால ஜூலை 15 தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை கொடுக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிற நிலையில் தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்புடன் வானிலை அப்டேட் சரிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காற்றுப்பகுதி ஒன்று அறிவித்திருந்த இன்னொன்று கயத்தாறு காற்றுப்பகுதி, அங்கேயும் மழை இருக்கிறது. ஆனால் கயத்தாறில் மிக குறைவான பரப்பிலே மழை இருக்கும், அதுவும் ஒதுக்குதலுடன் தான் இருக்கும். பெரும்பாலும் ஒதுக்கத்தான் வாய்ப்பு. காற்றுப்பகுதிக்கு ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும், பிற பகுதிகளில் ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு பொழியும் என்பது தான் வரக்கூடிய ஜூன் 30 ஜூலை 6-7 வரைக்கும் வானிலை ஆகும். அது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவிற்கும் பொழியும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வானிலை திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.